ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யார் இந்த நித்யானந்தா? தமிழகத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்ற இளைஞன் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆசிரமத்தில் தானும் ஒரு துறவியாக சேர்ந்து கொண்டார். சில மாதங்களே அங்கே தங்கி இருந்த ராஜசேகரன் உடனே தனக்கு தீட்சை வழங்க வேண்டும் என்று அங்கே இருந்த குருமார்களை நிர்பந்திக்கவே அந்த ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். பிற்பாடு தன்னை பரமஹம்ச நித்யானந்தர் என்று பெயர் சூட்டிக் கொண்டவருக்கு மெல்ல மெல்ல பக்தர்கள் அதிகரிக்க தொடங்கினர். எப்போதும் சிரித்த முகமும் தனக்கு நேராக வந்து அமர்கிறவர்களை பார்வை மூலமாக கூட்டு வசியம் செய்கிற திறனும் நித்யானந்தாவுக்கு இருந்ததாக அவருக்கு ஆரம்ப காலத்தில் நெருக்கமானவர்கள் தெரிவித்தனர். பக்தர்கள் எண்ணிக்கை பெருகியது. ஜனவரி மாதம் 1 1978 அல்லது 1977 மார்ச் 13 என்கிற இந்த 2 எது நித்யானந்தாவின் பிறந்த நாள் என்று பெருங்குழப்பம் இன்று வரை நீடித்து வருகிறது. சில ஆவணங்கள் முந்தைய தேதியினையும் வேறு சில பிந்தைய தேதியினையும் கொண்டிருப்பதாகவே நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தன் பேச்சினாலும் சிரிப்பாலும் ஆன்மீக அதிரடி கருத்துகளாலும் பலரையும் வசீகரித்த நித்யானந்தா அதற்கு சமமாக சர்ச்சைகளிலும் சிக்கிக் கொள்வதின் வழியாகவும் பிரபலமடைந்தார். நடிகை ரஞ்சிதா. நடிகை ரஞ்சிதா சினிமா வாய்ப்புகள் குறைந்து ராகேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஒதுங்கியவர். திடீரென ஒரு நாள் தான் நித்யானந்தாவின் சிஷ்யை என்று வெளியே வந்தார். அதற்கடுத்து ஆன்மீக உலகத்தையே அதிரச் செய்த வீடியோக்கள் வெளியாகின. நித்யானந்தாவும் ரஞ்சிதாவும் பாலியல் தொடர்பு கொண்டிருப்பதாக அந்த வீடியோ காட்சிகள் தெரிவித்தன. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இருவருமே பிடிவாதமாக மறுத்தனர். பல வருடங்கள் கழிந்தும் இன்றளவும் நித்யானந்தா என்றாலே ரஞ்சிதா என்ற தலைப்பிலான செய்தியும் முக்கியத்துவம் கொண்டே விளங்குகிறது. இன்றைக்கும் நித்யானந்தாவின் பிரியத்துக்குரிய நபராகவே ரஞ்சிதா ஆசிரம வட்டாரங்களில் செல்வாக்கோடு திகழ்ந்து வருகிறார். மதுரை ஆதீனம் வசியக்கள் வைத்திருக்கிறார். அதனை கொண்டு எப்பேற்பட்ட மனிதரையும் அவர் வசியம் செய்துவிட முடியும் என்று நித்யானந்தாவின் ஆரம்பகால நண்பர் சமீபத்தில் ஒரு ரகசியத்தினை போட்டு உடைத்தார். நித்யானந்தா மதுரை ஆதீனத்தின் அடுத்த வாரிசாக பட்டம் கட்டப்பட்டார். தான் சுய சிந்தனையில் இந்த முடிவினை எடுக்கவில்லை என்று பிறகு மதுரை ஆதீன கர்த்தர் அந்த முடிவினை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். நித்யானந்தா தரப்பு கோர்ட்டுக்கு சென்றது. ஆதீனத்தை கைப்பற்ற நித்தி எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று ஆதீன கர்த்தர் தரப்பு சட்டப்படி கோரியது. இது நித்யானந்தாவின் புகழை ஒரு புறம் குலைத்தது. இன்னொரு பக்கம் எப்போதும் செய்திகளில் அடிபட்ட வண்ணமே இருந்தார் நித்யானந்தா. அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது எதுவும் தெளிவாகவே தெரியாது. சமூக வலைதளங்களில் நித்யானந்தாவின் புகழை பரப்புகிற வகையில் பல தளங்களில் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற கணக்குகள் தொடங்கப்பட்டன. யார் என்ன சொன்னால் எங்களுக்கென்ன என்ற அடிப்படையில் நித்யானந்தாவின் சிறு உரைகளும் அவர் புகழ்பாடும் கோஷங்களும் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருந்தன. இந்து மதத்துக்கு தானே அத்தாரிட்டி, அதாவது தலைவர் என்று எதை செய்தாவது உச்சத்தை தொட வேண்டும் என்றும் பலகாலம் சிந்தித்து ஏதாவது செய்து கொண்டே இருந்தார் நித்தி. நித்யானந்தாவின் செயலாளராக இருந்தவர்தான் ஜனார்தன சர்மா. இவருடைய 2 நித்யானந்தா கடத்திச் சென்று விட்டார் என்றும் அவர்களை மீட்டுத்தர வேண்டும் என்றும் குஜராத் மாநில காவல்துறையில் ஜனார்தன சர்மா புகார் ஒன்றினை அளித்தார். நித்யானந்தா மீது குஜராத் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். ஆனால் நித்யானந்தாவோ எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அந்த நேரத்தில்தான் கைலாசா தீவு பற்றிய தகவல்கள் வெளிவரத் தொடங்கின. கரீபியன் கடல் பகுதியில் உள்ள தீவு ஒன்றை நித்யானந்தா பீடம் விலைக்கு வாங்கியுள்ளதாகவும்
அங்கு தனி நாடு ஒன்றை நிர்மாணிப்பதற்கு நித்யானந்தா நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிய வந்தது. ஏற்கனவே உலக அளவில் பெரும் பணக்காரர்கள் இப்படி தனி தீவுகளை தங்களுக்கென்று சொந்தமாக வாங்குவதும் அங்கேயே தங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியை கழிப்பதும் நடப்பில் உள்ள விஷயம்தான். ஆனாலும் ஆன்மீக அமைப்பு ஒன்று இப்படி இறங்குவது உலகிலேயே இதுதான் முதல் முறை. ஈக்வடார் தென்னமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நாடுதான் ஈக்வடார். கொய்டோ என்பது இதன் தலைநகரம். ஸ்பெயினின் ஆதிக்கத்தின் கீழ் பல வருடங்கள் இருந்த ஈக்வடார் நாடு 1822 மே மாதம் 24 நாள் விடுதலை பெற்றது. அதாவது இந்தியாவிற்கு விடுதலை கிடைப்பதற்கு 125 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை பெற்ற நாடுதான் ஈக்வடார். குடியாட்சிக்கும் இராணுவ ஆட்சிக்கும் மாறி மாறி அதிகாரத்தை தந்த நாடு என்றும் சொல்லலாம். 2017 கணக்கின்படி இந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை 1,66,00,000 பேர்தான். 24 மாநிலங்களை கொண்ட நாடுதான் ஈக்வடார். ஸ்பானிஷ் மொழியை ஆளும் மொழியாக கொண்ட இந்த நாட்டில் பெரும்பாலானோர் கத்தோலிக்க கிறித்தவர்கள்தான். இந்த நாட்டுக்கென்று சொந்தமாக பல குட்டி குட்டி தீவுகள் இருக்கின்றன. அவை தனியார்களுக்கு விற்கப்படுவதும் நடக்கிறது. அநேகமாக கைலாசா தீவு ஈக்வடரிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மூன்றாம் நபர் கையிலிருந்தோ வாங்கப்பட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன. தன் எடைக்கு எடை தங்கத்தை பல முறை துலாபாரம் என்ற நிகழ்வின் வழியாக பக்தர்களின் காணிக்கையாக அடைந்திருக்கிறார் நிதி. இப்படியான தங்கத்தின் அளவே 6-7 இருக்குமாம். இன்னும் சர்வதேச நிதி டொனேஷன் இவற்றையெல்லாம் கவனிப்பதற்கென்று பெரிய வல்லுநர் குழுவே அவரிடம் உண்டாம். இந்த பணத்தை தான் நித்யானந்தா தீவு வாங்குவதற்கு செலவழித்திருக்கிறார் என்று நமக்கு பல தளங்களிலிருந்து செய்திகள் தெரிய வருகிறது. கைலாசா தனித்தீவுக்கு கைலாசா என்று பெயர். நித்யானந்தா தான் அதன் தலைவர். அதாவது போப்பாண்டவர் தலாய்லாமா போல இந்து மதத்துக்கு தானே தலைவர் என்று ஆகும் அவரது முயற்சிதான் இது. கைலாசா ஒரு இந்து நாடு. இந்துத்துவத்தை மதம் என்று ஏற்கும் யாருக்கும் இங்கே குடியேறுவதற்கு தகுதி உண்டு. இங்கே குடியேற தனித்த இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே பரமஹம்ச நித்யானந்தரது ஆசிரமத்தில் தங்கள் சொத்துகள் அனைத்தையும் விற்றுவிட்டு பந்தங்கள் உலக லௌகீக பொறுப்புகள் உறவுகள் என்று அனைத்தையும் துறந்துவிட்டு சந்நியாசிகளாகவும் சேவகர்களாகவும் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பலரும் இங்கே வந்து நித்யானந்தாவின் பக்தர்களாகவே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒருபடி மேலே சென்று தனி நாடு என்பதாக அதனை திரிவமைத்துள்ளார் நித்யானந்தா. கைலாசாவுக்கு என்று தனி கொடி உள்ளது. நந்தி அதனுடைய தேசிய சின்னமாகவும் பீடத்துக்கு கீழே நித்யானந்தர் அமர்ந்திருக்கிறார் போலவும் அந்த கொடி வடிவமைக்கப்பட்டு உள்ளது. உள்துறை வெளியுறவுத்துறை வணிகம் பன்னாட்டு வர்த்தகம் பாதுகாப்பு என்று மொத்தம் 9 துறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கைலாசா பாஸ்போர்ட் என்று விசேஷமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற பாஸ்போர்ட் இங்கே குடியேறுகிறவர்களுக்கு வழங்கப்படுவதாக திட்டம் இருக்கிறதாம். அதை வைத்திருப்பவர்களுக்கு 7-14 லோகங்களுக்கும் சென்று திரும்புவதற்கான வழி பிறக்குமாம். பணம் இருந்தால் தீவை வாங்கிவிடலாம். ஆனாலும் அதனை தனி நாடாக அறிவிப்பதற்கு ஆக வேண்டிய காரியங்களை பன்னாட்டு நிறுவனம் ஒன்று செய்து வருகிறதாம். ஆன்மீகத்துக்கான சிறப்பு அனுமதியின் கீழ் ஐநா இதனை தனி நாடு என்று அறிவிக்காவிட்டாலும் சிறப்பு அந்தஸ்துடனான பிரதேசம் என்று அங்கீகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்தியர்கள் வெளிநாட்டில் சொத்துகள் வாங்க ஃபெமா அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சட்டப்பிரிவு 6 உள்பிரிவு 4 வழிவகை செய்கிறது. இதன்படி வாங்கினாலும் விற்றாலும் இருதரப்பு நாடுகளுமே வரி அதிகம் என்பதால் இதனை தேர்வு செய்வது கிடையாது. தென்கிழக்கு அமெரிக்க கடற்கரையில் உள்ள கரீபியன் தீவுகள் கனடா அமெரிக்கா தாய்லாந்து இந்தோனேஷியா ஃபிஜி ஆகிய பகுதிகளில் உள்ள தீவுகள் பெரும் தொகைக்கு விற்கப்படுகின்றன. பெரும் பணக்கார இந்தியர்கள் சிலரும் தீவுகளை வாங்கியுள்ளார்கள். இதற்கான பணியினை கமிஷன் அடிப்படையில் முடித்து தருவதற்கு லண்டன் லாஸ் ஏஞ்சலஸ் நியூயார்க் மும்பை சிங்கப்பூர் ஆகிய நகரங்களில் தரகர்களும் இருக்கிறார்கள். முழுதாக தனி நாடாக முடியாவிட்டாலும் சம்பந்தப்பட்ட கைலாஷ் நேஷன்
ஈக்வடார் தேசிய இறையாண்மைக்கு கட்டுப்பட்ட பகுதியாகவே கருதப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக விஷயம் அறிந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். கைலாஷ் நாட்டுக்கு எப்ப போய் வரலாம் என்று யோசிக்கிறீர்களா? முதலில் நித்யானந்தாவின் வழக்குகள் எல்லாம் தீர்ந்து கைலாசத்தை ஆரம்பிக்கட்டும். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருங்கள்.